வணக்கம் மக்களே, நான் உங்க ரியாஸ். இன்னைக்கு இன்று ஒரு தகவல்ல பூண்டின் நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிசுபிசுப்பும் காரத்தன்மையும் கொண்டது தான் இந்த பூண்டு. உங்களுடைய வெப்பத்தை திசுகளுக்குள்ள கடத்துறதுக்குமே இந்த பூண்டு உதவுது. உங்களுக்கு கபம், வாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் போது நீங்க பூண்டை சாப்பிடுறது அப்படின்றது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவுமே நல்லது. பூண்டை நீங்க சாப்பிடுறதுனால உங்களுடைய ஆண்மையுமே பெருகும். அதே மாதிரி உங்களுடைய பார்வையை தெளிவாக்கக்கூடிய சக்தியுமே இந்த பூண்டுக்கு இருக்கு. உங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க பூண்டை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல குரல் வளத்தை கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால கரைக்கிறதுக்கு மே பூண்டு உதவுது. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த குழாய் அடைப்பை சரி செய்யறதுக்குமே பூண்டு உதவும். பூண்டுல கந்தக சத்துமே நிறைஞ்சிருக்குது. இந்த காலத்துல ஏற்படக்கூடிய பல்வேறு புற்று நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றலுமே இந்த பூண்டுக்கு இருக்கு. வாயு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அரை டம்ளர் பால்ல ஒரு டம்ளர் தண்ணீரை விட்டுட்டு ரெண்டு இல்லைனா மூணு பூண்டு பற்களை அது கூட சேர்த்துட்டு நல்லா காய்ச்சணும். இப்படி காய்ச்சினதுக்கு அப்புறமா அது அரை டம்ளர் பாலா சுண்டினதுக்கு அப்புறமா அவங்க குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்பட்ட வாயு பிரச்சனை எல்லாமே சரியாகிடும். பாக்டீரியா தொற்றால உங்களுடைய தொண்டை கட்டிக்கிச்சு அப்படின்னா பூண்டை நீங்க நசுக்கிட்டு ஒரு துணியில வச்சு கட்டிட்டு அதை நீங்க நெருப்புல காட்டுனீங்க அப்படின்னா அதுல இருந்து பூண்டு எண்ணெய் வெளிவரும். இந்த பூண்டு எண்ணெய் கூட தேனை கலந்து உங்களுடைய தொண்டையில நீங்க ஒத்தனம் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்ட தொண்டை பிரச்சனையுமே சரியாகிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.